Hello friends, ipo pathina namakku vandu box kaiyila varapodu. So box vandarchu ulla iruka porula pirichu paaka vendidhaan. So nama pathina oru chinna oru blade eduthikalam idha vandu pikkiradhukku. Okay, pirichaachu. So box open pannalam. Box open panna தலைகீழ விழுந்திருக்கு. ஸோ அந்த கவர்லேருந்து இப்போ வந்து ட்ரைபாட் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல் மவுண்ட்டும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. குட் பிளாஸ்டிக் பாருங்கள், ஸ்ட்ரெச்சபிள் நல்லா இருக்குது. எல்லா ஃபோனுக்குமே இது சூட்டபிள் ஆகுங்க. ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைபாடும் கையில் வந்தாச்சுங்க. ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. தூக்கி பார்க்குறப்போ நீங்கள் ஃபோன், கேமரா எது வேணாலும் வச்சுக்கலாம். அது பாருங்கள், டிஎஸ்எல்ஆர் அந்த மாதிரி போடுறதுக்கு நார்மலாக இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த இடத்த வந்து ஆணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கேமராஸ்லாம் மாட்டிக்கலாங்க. சரிங்களா, இப்போது இதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி இதை வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான், சிம்பிள். ஸோ இப்படி நீங்கள் லாக் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். நான் இப்போ இப்படி லாக் பண்ணிட்டேன், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நிற்கிதுங்க, கரெக்டாக இருக்குது. அப்படியும் உங்களுக்கு நிற்கலை அப்படின்னா அதை பாருங்கள், அதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். அதாவது இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு நேராக இந்த இடத்துக்கு பட்டனுக்கு நேராக அந்த கேப் இருக்கணுங்க. பாருங்கள், இது பாருங்கள், கையில் வந்து இது வந்து தனியாக வந்துருச்சு இந்த மவுண்ட்டு. ஸோ இதில் வந்து கீழே வந்து ஆணி கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாங்க. திருப்பி இதை போட்டு நீங்கள் லாக் சவுண்டு வரும், லாக் பண்ணால் இது பாருங்கள், லாக் பண்ணால் ஒரு சவுண்டு வருதுங்க. ஸோ திருப்பி இதை மாதிரி டைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விலாக் அந்த மாதிரி எடுக்கிறப்போ கீழே விழாமல் இருக்கும். அது நீங்கள் டைட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ், ஏன்னா நீங்கள் வச்சுருக்க பொருள் அதாவது கேமரா இல்லை ஃபோன் எதுவாக இருந்தாலும் சரி கீழே விழுந்துடும். இதை மறக்காமல் லாக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிங். நல்லா வளைக்கிறேன் பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் முடியுமோ நான் வளைக்கிறேன். ஒரே ஒரு எட்ஜை மட்டும் நான் வளைக்கிறேன். ஸோ பாருங்கள் பாருங்கள் எப்படி நல்லா வளையுது அப்படின்ட்டு. பாருங்கள், வளைய வச்சு நான் நிற்க வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு ஸ்லாண்டிங்கான சர்ஃபேஸ் தான், பட் இருந்தாலும் பாருங்கள் எப்படி நிற்கிதுன்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு 300 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டில் ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் ஒரு நல்ல குரிலா பேட் வாங்கணும்ப்பா அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த வெங்கியான்ஸா அப்படின்ற கம்பெனியில் உள்ள குரிலா பேடு தாங்க. ஸோ இப்போ வந்து இதை வந்து டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கீழே போட்டு பார்க்கலாமா? ஸோ இப்போ வாங்க கீழே போட்டு பார்க்கலாம். ஸோ டியூரபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இது வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. பட் ஆனால் இந்த மவுண்ட்டு தான் கொஞ்சம் உடையுமோன்ட்டு எனக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நான் நல்ல மெட்டீரியல் தான், பட் இருந்தாலும் ஒரு பார்த்தாலே நமக்கே தெரியும் ஒரு பிளாஸ்டிக்னால் எப்படி நல்லா டைட்டாக இருக்கணும்ன்ட்டு. பட் ஆனால் இந்த கொரில்லா பேடுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க, சீரியஸாக சொல்கிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படி கேட்டிங்கன்னா, கொரில்லா பேடில் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மறக்கிட்டே இருக்கீங்களோ, இப்போ விளாக் எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இப்படியே பிடிச்சிட்டு எடுத்து பாருங்கள். அதுக்கும் இப்படி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியே நீங்கள் வந்து பேசிகிட்டே போனீங்களாம். இந்த இடத்துல கேமராவை இல்லை மொபைலை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி மடக்கிடுங்க, மடக்கிடுவீங்க நீங்கள் கண்டிப்பாக. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த பால் ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, கீழே இந்த பால் ஹெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லூஸ் ஆகிடுங்க கன்ஃபார்மாக. அது பாருங்கள் சுற்றுது, அதுக்கப்புறமா அவ்வளோதான் கீழே விழுந்துடும். அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப வந்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி மடக்குவீங்க, அடுத்து வந்து கொஞ்ச நேரம் வந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மடக்காமல் ரொம்ப நேரம் மடக்காமல் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் அவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து நல்லா நீடிக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இந்த விலையில். ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டேன், அட்வான்டேஜஸ் என்னன்றதையும் நான் சொல்கிறேன். அட்வான்டேஜஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டை எங்கே வேணாலும் வைக்கலாங்க. அதாவது இப்போ ஒரு மரத்தில் மாட்டணும் இல்லை ஒரு கம்பியில் மாட்டணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் மாட்டலாம். பாருங்கள்,
எப்படி இது வளையுதுன்றதை பாருங்களேன். இதை நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன், இந்த காலையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டேன். இப்போ வந்து நான் தரையில் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தரையில் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. இப்போது ஒரு சூப்பராக நிற்கிது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பழைய ஃபோன் இருக்குது, இதை நம்ம வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மவுண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைலை வந்து அட்டாச் பண்ணணும். மவுண்ட்லேருந்து இப்படி மொபைலை வச்சிட்டிங்கன்னா உள்ளே தள்ளிடுங்க. கீழே உழாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து வெளியே வரக்கூடாதுன்ட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இங்கேயும். ஸோ அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலும் கீழே உழாதுங்க. இதை வந்து நம்ம வேறு வேறு ஆங்கிளில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ வந்து நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் காலை எல்லாத்தையும் நான் வளைக்கிறேன். அது பாருங்கள், இந்த மாதிரி யூ ஷேப்பில் நான் வளைக்கிறேன் பாருங்கள். யூ ஷேப்பில் வளைச்சிட்டேன், கீழே வைக்கிறேன். சிம்பிளுங்க, எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்மளோட வேலையும் முடிஞ்சுது. நீ வீடியோ எடுக்கணும், தனியாக ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி அப்படின்னு நீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொரில்லா பேடை வாங்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தான். இந்த ஆங்கிளில் வச்சாச்சு. இப்போ பாருங்க, நான் இப்போ வந்து இதை வந்து கையிலேயே நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஃபோனும் உள்ளது பாருங்க, பாருங்க ரொம்ப சூப்பராக நிற்கிது. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, அன்பாக்சிங் வீடியோ எடுக்கிறதுனாலும் சரி, நிறையா இப்போது எல்லோரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இந்த ட்ரைபாடில் இருக்க மவுண்ட்டில் ஒரு சின்ன ஃபீச்சர் ஒன்று தந்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லைங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த வாட்டர். அதாவது இப்போ ஒரு அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் எடுக்கணும்னா வந்து இப்படி கீழே இருக்கிறத வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுக்கணுங்க. இதுவே கொரில்லா பேடை வச்சு நீங்கள் எடுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ட்ரைபாட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். கூடவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவோடைய, அதாவது அந்த விலாகோடைய வீடியோ லிங்க்கை பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணும்னா அது பாருங்கள் கேமரா இங்கே இருக்குது, நல்லா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது பாருங்கள், அந்த ஹெட்ஸை கூட நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. அப்படியே நீங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த கொரில்லா பேடோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொடுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சும்மா வெட்டுறாதீங்க, ஆல்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் வீடியோ போட்டதுக்கப்புறமா. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட விலாகை நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைபையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ பாய் பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.